கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் அந்த பணம் வந்து கையில தங்கவே தங்காது. சில பேருக்கு பணம் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் லாபம்ன்றது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். போட்ட முதலை விட லாபம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்படி எல்லாம் பணத்தால கஷ்டப்படுறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க போதும் போதும் சொன்னா கூட உங்ககிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கும். பொதுவா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம காசு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது மூலமா முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த தொழில் வந்து லாபகரமா இல்லாம நஷ்டத்துல போனா அது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு வேலைக்கு போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சு நல்ல சேலரி வாங்கினாலும் பணத்தை நம்மளால வந்து சேமிக்க முடியறது இல்ல. வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை செய்யுங்க. இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ரூபாய் நாணயம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், 1 பச்சை கலர் துண்டு. வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க 1 பச்சை கலர் துண்டு எடுத்துக்கங்க, அதுல வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ரூபாய் நாணயத்தை உங்க குலதெய்வத்தை வேண்டி அதுல வச்சிருங்க. இது ஒரு முடிச்சா கட்டி இதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில உங்க குலதெய்வ படமோ இல்ல வந்து உருவ சிலையோ இருக்கு அப்படின்னா அந்த சிலை கிட்ட வச்சு உங்க பிரார்த்தனையை வேண்டிங்க. இந்த மாதிரி பண கஷ்டம் எனக்கு இருக்கு, இந்த பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிங்க. இதுல நீங்க என்னென்ன வேணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரமோஷனுக்காக வேணலாம், பணம் காசு கையில தங்கல அப்படின்னா அதுக்கு வேணலாம், தொழில் நல்லா நடக்கல அப்படின்னா அதுக்கு வேணலாம், கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கும் வேணலாம். இந்த மாதிரி பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே சரியாகும். இந்த தாந்திரிகம் ரொம்ப பவர்ஃபுல்லான தாந்திரிகம். இது வந்து குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுவும் வந்து வளப்பிறையில வர வெள்ளிக்கிழமையா இருக்கணும், தேய்பிறையில வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யாதீங்க. வளப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில செய்யுங்க. இதை செஞ்சு யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் கிடைக்குதோ, நல்ல மாற்றம் கிடைக்குதோ, கண்டிப்பா இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அது நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவா ரீச் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.